श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हरि अस्मद्गुरुपरम्परायै नमः. இதுவரைக்கும் கிரந்தத்திற்கு அவதாரிக மாதிரி தான் என்ன பண்றேன், தான் யாரு, யாருடைய சிஷ்யர், எனக்கு ஆச்சாரியார் யாரு, இந்த கிரந்தத்தினுடைய பிரயோஜனம் என்ன, இந்த கிரந்தத்துல எவ்வளவு சொன்னாலும் கொஞ்சம் சொன்னாலும் சரி அதிகமா சொன்னாலும் சரி இதை வந்து எல்லாம் ஏற்றுக்கணும். ஏன்னா மூலமந்திராதிகாரத்துல ரொம்ப அழகா சுவாமி ஒரு விஷயம் சாய்க்கிறார், அது நான் தர்மம் அந்த அஷ்டாட்சரந்தஸ்தம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை எடுத்துட்டு எல்லாமே அஷ்டாட்சரத்திலேயே எல்லாம் வருகிறது. அதாவது அஷ்டாட்சரத்துக்குள்ளே இருக்குன்னா என்ன அர்த்தம்ன்ற உதாரணம் காமிக்கிறார். பெரிய கண்ணாடி பெரிய உருக்களை காட்டுமா போலே அப்படின்னு ஸ்ரீமத் ரசத் தெரிவித்தார் ஸ்ரீசூர்த்தி அங்கர் பிரதான பிரதிநிதாதிகாரத்துல. சின்ன கண்ணாடி தான், ஆனா அந்த கண்ணாடியில இவ்வளவு பெரிய முகம் கூட இதுல தெரியறது. அதே மாதிரியாக திருவஷ்டாட்சரம்ன்றது மூல மந்திரம் திருமந்திரம்ன்றோம், அது சிறிய மந்திரமா இருந்தாலும் எட்டு அக்ஷரங்கள் தான் இருக்கிறது, ஆனாலும் கூட அதுல சொல்லாத விஷயங்களே கிடையாது. அந்த மாதிரி சுவாமி தேசிகன் இந்த அரியண சாராவளியில சாரமா இருக்கக்கூடியத கோடிட்டு காமிச்சா கூட அதை எல்லா ஆச்சாரியாலும் ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுண்டு என்ன அனுகிரகிக்கணும். அதுக்கு உதாரணங்கள்லாம் சமுத்திரத்துல ஒரு முத்து கிடைச்சிங்கனாக்க அதை அப்படியே விட்டுற மாட்டாரோ, இடத்துல ஆரத்துல மத்தியில கோத்து வச்சுக்குவாளே அழகு பாப்பா அலங்கரிச்சிருப்பாங்க, அந்த மாதிரியாக எதையும் எடுத்துக்கணும்னு சொல்லி முடிச்சார். இப்போ சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிறார். இந்த சாஸ்திரத்துக்கு மீமாம்சா சாஸ்திரம்னு பேர். மீமாம்சா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பூஜ்யமான விசாரம், பூஜ்ய விசாரம், ரொம்ப வசந்த விசாரம், அதாவது பூஜிக்க தகுந்த விசாரம் இங்க பண்ணப்படுறது. என்ன பூஜிக்க தகுந்த விசாரம் அப்படின்னா வேதார்த்த விசாரம் பண்ணப்படுறது. பாத்துக்கோங்க, லோகத்துல தர்சனங்கள் அதாவது சாஸ்திரங்கள்ன்றது ரெண்டு விதமா இருக்கும். ஒண்ணு ஆஸ்திக சாஸ்திரங்கள், இன்னொன்னு நாஸ்திக தரிசனங்கள். நாஸ்திக சாஸ்திரம், ஆஸ்திக தரிசனம், நாஸ்திக தரிசனம். ஆஸ்திக தரிசனம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாரும் விபரீதமா நடத்திட்டு இருக்கா. பெருமாளை ஒத்துண்டவாள்னா ஆஸ்திக தரிசனத்தை சேர்ந்தவா, பெருமாளை ஒத்துக்காதவாள்னா நாஸ்திக தரிசனத்தை சேர்ந்தவான்னு நடத்திட்டு இருக்கா. அப்படி இல்லை, நாங்க தரிசனத்துல எப்படி சொல்றோம்னாக்கா வேதத்தை ஒத்துண்டவாள்னா ஆஸ்திக தரிசனத்தை சேர்ந்தவா, அந்த மாதிரி வேதத்தை ஒத்துக்காதவாள்னா நாஸ்திக தரிசனத்தை சேர்ந்தவா. யாராரு, ஒரு சார்வாகன், பௌத்தன், ஜெயினன் இந்த மாதிரி இருக்காளோ இவாள்னா நாஸ்திக தரிசனம்னு பேரு. அதாவது அவ வந்து வேதத்தை ஒத்துக்கல, வேதத்தை பிரமாணமா ஒத்துக்காததுனால அவள்னா நாஸ்திக தரிசனத்தை சேர்ந்தவா. ஆனால் ஆஸ்திக தரிசனம்னா வேதத்தை ஒத்துண்டுவான், வேதமே பிரமாணம், வேதத்தை பிரமாணமாக சென்று வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் விஷயங்களையே விசாரம் பண்றவா ஆஸ்திக தரிசனத்தை சேர்ந்தவா. அவள்னா நியாயசாஸ்திரம், கௌதமர், கனாத மகர்ஷி இவா எழுதின நியாய வைசேஷிக சாஸ்திரங்கள், அது மாதிரி ஜெயமணி மகர்ஷி பண்ணின மீமாம்சா சாஸ்திரம், கபிலர் பண்ண சாங்கிய சாஸ்திரம், இந்த மாதிரி பதஞ்சலி பண்ண யோக சாஸ்திரம், இவைகள்லாம் ஆஸ்திக தரிசனங்கள். ஏன்னா அவள்லாம் வேதத்தை வந்து ஒத்துருக்கா, வேதத்தை ஒத்துன்றதே இவைகள்னா ஆஸ்திரிய வருணங்கள் சொல்லப்படும். இந்த ஒரு சுவாரஸ்யம், நியாயம், வைசேஷிகம், யோகம், சாங்கியம் இந்த மாதிரி சாஸ்திரங்கள்லாம் வேதத்தை பிரமாணத்தை பிரமாணமாக காமிச்சு விசாரம் பண்ற சாஸ்திரம். ஆனால் இந்த மீமாம்சா சாஸ்திரம் சொல்ல முடியும், அவைகள் வேதத்தையே விசாரம் பண்ணப்படுறது, வேதத்தையே விசாரம் பண்றதுனால வேதத்தை பிரமாணமாக கொண்டு தன் விஷய நீதி விஷயங்கள் எல்லாம் விசாரம் பண்றதுன்றது நீதி சாஸ்திரங்கள். ஆனால் வேதத்தையே விசாரமா பண்றதுன்றது வேத வாக்கியங்கள் எல்லாம் விசாரம் பண்றதுன்றது மீமாம்சா சாஸ்திரத்துக்கு ஏற்றம். இந்த வேதத்தையே பிரமாணமாக கொண்டு விசாரம் பண்றதுனால நீதி எல்லா ஆஸ்திக தரிசனத்தை காட்டிலும் இந்த மீமாம்சா தரிசனத்துக்கு ஏற்றம். முப்பது மீமாம்சா, உத்தர மீமாம்சா அப்படின்னு ரெண்டு மீமாம்சா இருக்கிறதா பொதுவாக்கா. ஆனா பாஷ்யகாரரோ என் சுவாமி தேசியமா சொல்றதெல்லாம் மூணு மீமாம்சைன்னு சொல்லணும். ஒன்னு கர்ம மீமாம்சா, இன்னொன்னு தேவதா மீமாம்சா, மூணாவது பிரம்ம மீமாம்சா. இப்படி ஜெயமினி மகர்ஷி அனுகிரகித்த கர்ம மீமாம்சா, இதுக்கு பூர்வ மீமாம்சான்னு பேரு. வியாசர் அனுகிரகித்தது உத்தர மீமாம்சா,
சாரீரக மீமாம்சா அப்படின்னா அதுக்கு பேர் வேதாந்தம். வேதாந்தத்தை சொல்றது, ஞான காண்டத்தை சொல்றது, பிரம்மகாண்டத்தை சொல்றது, அப்படின்னா அதுக்கு அதன் பேர் சொல்றாது. இந்த மாதிரி ஞானகாண்டம், பிரம்மகாண்டம், அதே மாதிரி வேதாந்தம் அப்படின்னு சொல்றத உத்தர மீமாம்சான்னு சொல்லிட்டோம். கர்மகாண்டத்தை பத்தி சொல்றது, கர்மாக்களை பத்தி விசாரிக்கக்கூடிய சாஸ்திரம் கர்ம மீமாம்சா அப்படின்னா பூர்வ மீமாம்சா. இது தேவனி பண்ணினது. நடுவுல தேவதா காண்டம்னு இருக்கு, சங்கர்ஷ காண்டம்னு அவர் சொல்லுவார். அது வந்து சில பேர் தேவனி பண்ணதா சொல்றா, பதினைந்து சோதரம் அதையும் விசாரிக்கப்படுற சுவாமி தேவனி பண்ணதா சில பேர் சொல்றா, இல்ல அல்லது காசகஸ்தன் மகரிஷி, அந்த மகரிஷி பண்ணினது இந்த சங்கர்ஷ காண்டம்ன்றது. இந்த மாதிரியாக மூணு மீமாம்சை இருக்கு. இந்த மூணு மீமாம்சைகளையும் நம்ம வேதாந்திகள், விசிஷ்டாத்வைத வேதாந்திகள், நம்ம இந்த வைஷ்ணவ விசிஷ்டாத்வைத வேதாந்தம் சொல்ல முடியும், எந்திரமானாரா பெருமானால அனுகிரகிக்கப்பட்டு பிராட்டி, அது மாதிரி விஷத்தேனர் நம்ம அதுவாக நம்ம ஆச்சாரியால் வரிசையா சொல்றமே, அந்த ஆச்சாரியால் அத்தனை பேராலையும் அங்கீகரிக்கப்பட்டு பரப்பப்பட்டு இருக்கக்கூடியதுன்றது இந்த வேதாந்த சாஸ்திரம். இந்த விசிஷ்டாத்வைத வேதாந்தத்துல இவைகள் அனைத்துமே ஒரே சாஸ்திரம். அதாவது கர்ம மீமாம்சா, தேவதா மீமாம்சா, பிரம்ம மீமாம்சா, கர்மகாண்டம், சங்கர்ஷ காண்டம், பிரம்மகாண்டம், இந்த மூணுமே மூணு காண்டங்களுமே ஒரே சாஸ்திரமே, ஐக்கிய சாஸ்திரம் உண்டு. இதை நம்ம சித்தாந்தத்துல உண்டு வச்சுருக்கோம். அதனால என்ன எழுதுனாக்கா, இந்த மீமாம்சன் சொல்ற மூலியோ மீமாம்சன்ற பதத்தினால சொல்லப்படுறது மூணு காண்டங்களையும் பிரிக்கும். வரிசையா என்ன விசாரிக்க போறாரு, ஆறாவது ஏழாவது ஸ்லோகத்துல இருந்து பதினாலு பதினஞ்சு ஸ்லோகம், பதினாலு ஸ்லோகம் பர்யந்தம் விசாரிக்க போறாரு, ஏழு ஸ்லோகம் எட்டு ஸ்லோக பர்யந்தம் ஐக்கிய சாஸ்திரத்தை பத்தி விவரிக்க போறாரு சுவாமி தேசிகன். இது வந்து சிறுபாஷ்யத்துல ஆரம்பத்திலேயே சொல்லிட்டார், ஆரம்பத்திலேயே இதை பத்தி விசாரிச்சிருக்கார் சுவாமி. சுகப்பிரகாசிகாச்சார் அது விவரமா சொல்றேன், அதுக்கப்புறம் பாவப்பிரகாசிகள் சொல்றேன் சுவாமி தேசிகன். இந்த அதிகாவளி அதே மாதிரியாக சசதூஷணி அந்த மாதிரி மீமாம்சா பாதுகா இந்த மாதிரி கிரந்தங்கள்ல விவரமா சுவாமி சாஸ்திரத்தை இவரையும் ஏழு ஸ்லோகத்துல சொல்ல போறேன், அதை பின்னரே பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா, அஞ்சாவது ஸ்லோகத்துல இந்த மீமாம்சைக்கு என்ன விஷயம், அதுல பொருள் மீமாம்சையும் அதே மாதிரி கர்மகாண்டம் சொன்னமே சங்கரத காண்டம் இது ரெண்டும் எதை சொல்றது அப்படிங்கறத பத்தி இதை விசாரிக்கிறேன் பாருங்க. அதிகத கர்ம வர்க்க பிரமாணங்கைப்பயுத்தியாம் கிரமபிரத்தினையா சாதிகிருத்தியாதி திஷ்டியாம் சத்தாசேஷேர் விசேஷை ததனு ததனுவர்த்தியூகத பிராப்த பாதை அத்தியாயங்கள் பன்னெண்டு அத்தியாயம் ஒரு மீமாம்சா, சங்கர்ஷ காண்டம் நாலு அத்தியாயம், பிரம்ம மீமாம்சா உத்தர மீமாம்சான்றது நாலு அத்தியாயம், மொத்தமா சேர்ந்து என்ன எத்தனை ஆச்சு, இருபது அத்தியாயங்கள், பன்னிரண்டு பிளஸ் நாலு பிளஸ் நாலு அப்ப இருபது அத்தியாயங்கள். அந்த இருபது அத்தியாயத்துல பதினாறு அத்தியாயத்துல என்ன சொல்றது என்பது விவரிக்கிறார். வேதார்த்தே நியாயத்தின்பே, வேதார்த்தம் வேதத்தை விசாரிக்கிறது தான் சுவாரஸ்யம். அவ கர்மகாண்டத்தை தேவனியெல்லாம் என்ன சொன்னா தேவனியை அனுசரிக்கிறவா, வேதார்த்தத்தை விசாரிக்கிறது எங்க சாஸ்திரம் வந்து சொன்னான், ஆனால் தர்மகாண்டத்துல வேதாந்தத்தை விசாரிப்பா அப்படின்னு சொன்னார். ஆனால் நம்ம எந்திரமானார் என்ன பண்ணிட்டாருனாக்கா, எல்லாமே வேதார்த்தம் தான், அதனாலேயே சுவாமி வேதார்த்த சங்கிரகம்னு அர்த்தம் கிரந்தமே அனுபவிச்சுட்டு சுவாமி வாசிக்கிறார். அதனால வேதார்த்தத்தை இங்க விசாரம் பண்றீங்க, வேதார்த்தத்தை விசாரம் பண்றதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அரிஹி ஓன் ஆரம்பிச்சு அரிஹோன்னு முடிக்கிறவர்கள் இல்லையோ, முதல் ஆரம்ப இதயத்தான் ஆரம்பிச்சாக்கா அதுலேருந்து ஆரம்பிச்சு பிரம்மணோமயமான பிரம்மணோமயமான கொஞ்சம் அது பர்யந்தம் ஒரே சாஸ்திரம் தானும், எல்லாமே வேதம் தானும், அந்த வேதத்தை விசாரிக்கிறதுன்றதுதான் இந்த சாஸ்திரம், அதாவது மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய விஷயம்.
அதனால போட்டுட்டு காமிச்சிட்டார் இந்த சுவாமி யோசிக்கணும் ஸ்பஷ்டமா வேதார்த்தே நியாய சிந்தியே நியாயம். நியாயம்னா என்ன அர்த்தம்? யுக்திகளோட சத்தான யுக்திகள், அழகான யுக்திகள், உதர்க்கம் கிடையாது சுதர்க்கம், அழகான தர்க்கம் பண்ணி அந்த யுக்திகளை கொண்டு இந்த சாஸ்திரமானது ஒரு சாஸ்திரம் தான். அந்த யுக்திகளினால அதாவது என்னைக்கே சொன்ன பாருங்க, ஒரு அதிகரணம்னாக்க ஆறு அங்கத்தை இருக்கும், இப்போ ஆறு அங்கத்தை உடைத்தா இருக்கும், முதல்ல வந்து ஒரு விஷய வாக்கியம் இருக்கும், அதுக்கு சந்தேகம் இருக்கும், அதுக்கு பூர்வபக்ஷம், சித்தாந்தம், சங்கதி, பிரயோஜனம், இப்படி ஆறு இருக்கும்னு சொன்னோம். இந்த ஆறும் இதான் நியாயத்தின்கே, இது பூர்வபக்ஷ யுக்தி, இது சித்தாந்த யுக்தி, இந்த யுக்திகளை கொண்டு பூர்வபக்ஷத்தையும் சித்தாந்தத்தையும் விசாரிக்கணும். இதெல்லாம் சொல்றதுதான் நியாய சிந்தம், நியாய விசாராத்மகம், யுக்திகளோட கூட நியாயமா தற்கரீத்தியா விசாரிக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். அதனால இதை கோடிட்டு காமிக்கிறார். மூணு மீமாம்சைகள்லயும் என்ன சொல்லப்படுறது அப்படின்னு சொன்னாக்கா, வேதம் தான் விசாரிக்கப்படுறது, வேதத்துல இருக்கிற சூக்ம அம்சங்கள் தான் இங்க விசாரிக்கப்படுறது. இப்படி விசாரம் பண்ணி மூணு மீமாம்சைகள்லயும் ஒரே விஷயம்தான். அதாவது என்ன பின்னாடி சொல்ல போற, கர்மம் கர்மாக்கள்லாம் இருக்குள்ளோ, எத்தனையோ யாகங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அக்னிஹோத்திர ஹோமம், அது மாதிரி தர்க பூர்ணமாக இஷ்டி, அது மாதிரி ஜோதிஷ்டோம யாகம், இப்படி பல யாகங்கள், பல இஷ்டிகள், பல ஹோமங்கள், இவைகள் அனைத்தையுமே அனைத்துமே எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, பெருமாளுக்கு ஆராதனைகளா இருக்கும். இந்த யாகங்கள் ஆராதனைகள் இருக்கே, இவைகளுக்கு பகவான் ஆராத்தியமாக இருப்பான். அப்படி கர்மாக்களுக்கும் பெருமாளுக்கும் ஆராத்திய ஆராதக பாவம் வருது. இவைகள் ஆராதனங்கள் கர்மாக்கள், அந்த கர்மாக்களுக்கு ஆராத்தியா இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னு சொன்னாக்கா, பரமாத்மாவான சிவன் நாராயணன். அதனால வேதார்த்தியே நியாயசிஞ்சம், இங்க முழுக்க முழுக்க வேதார்த்த விசாரம் பண்ணப்படுறது, அது நியாய சிஞ்சம். நியாயம்னா யுக்திகளோட கூடின சிந்தனை. அப்படி பண்றதே 12 அத்தியாயத்துக்கு அர்த்தம் சொல்ல போறேன். அதாவது பூர்ணி மாவசையில 12 அத்தியாயம். பிரதமம் அதிகத கர்ம வர்க்க பிரமாணம், பிரமாணங்களோட தான் கர்மாவை தெரிஞ்சுக்கணும். பிரமாணம்னா என்னது? வேதம். வேதத்தினால அறிந்து கொள்ளப்படுகிறதுன்றது தான் கர்மாக்கள். ஏன்னா சூத்திரக்காரர் என்ன பண்ண, ஜெயமினி மகர்ஷி அதோ தர்ம ஜிஜாசான்னு முதல் சொல்லணும், வேதாத்தியனம் பண்ணிட்டு தர்ம விசாரம் பண்ண வேணும் அப்படின்னு முதல் சூத்திரத்தை சொன்னார். உடனே அவன் உட்புறப்பட்ச கேள்வி கேட்டான், தர்மம் என்னதுன்னு சொல்லு, தர்மம்னு என்ன சொல்லு, தர்மத்துக்கு எது பிரமாணம் சொல்லு. அது சொன்னியானாக்க நான் அதன் பேர் அது விசாரணை பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்றேன். நீ தர்மம்னே என்னன்னு சொல்லல, அதன் அது சொன்னாதான் நீ விசாரணை பண்ண முடியும்னு கேள்வி கேட்டான். உடனே ரெண்டாவது சூத்திரம், சோதனா லட்சணோர் சோ தர்மஹா அப்படின்னு சொல்றேன். சோதனா, சோதனா என்ன அர்த்தம்? வேத வாக்கியம், வேத வாக்கியத்திலையும் விதி வாக்கியம், அதாவது ஏவல் போதி விதிக்கிறது, இந்த காரியத்தை பண்ண, இது நீ பண்ணக்கூடாது. வேதத்தை பல விதமா பிரிச்சிருக்கா மீமாம்சைகள். எப்படி பிரிச்சா அப்படின்னு, சில வாக்கியங்கள்னா விதாயக வாக்கியமா இருக்கும். விதாயக வாக்கியம்னா என்ன அர்த்தம் பாருங்க, தர்க பூர்ணமாசாத்தியாம் சொர்க்காமோ எதிர்த்த, ஜோதிஷ்டோமியன் சொர்க்காமோ எதிர்த்த, காலியா விஷ்டிகாமோ எதிர்த்த, எல்லாம் பாருங்க இதே ஏவல சொல்றது, யாகம் பண்ணு, யாகத்தால் அடை, பலத்தை அடை அப்படின்னு சொல்றது. எதிர்த்தோம் யாகமா அதை செய், அதை பண்ணி சொர்க்கத்தை அடைஞ்சிடுவோம். தர்க பூர்ணமாசம் இருக்கியா, அதை பண்ணி சொர்க்கத்தை அடைஞ்சிடுவோம். இந்த மாதிரியாக பல யாகங்கள், இந்த யாகங்களை எல்லாத்தையும் பண்ணுன்னு சொல்றது இல்லையா, விதிக்கிறதெல்லாம் விதாயகம் வாக்கியம். அதே மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சிலர் சொல்லும், என்ன பண்ணக்கூடாது, நகலஞ்சம் பக்ஷையே, அது மாதிரி அந்த இதெல்லாம் போத வஸ்துக்கள்லாம் இருக்கு இல்ல, போதையை கொடுக்கக்கூடிய வஸ்துக்கள், மோதக வஸ்துக்கள், அத வஸ்துக்கள்லாம் சாப்பிடாங்க, அந்த மாதிரி பசு வதை பண்ணாங்க, மகிழ்ச்சியா சர்வா அப்படி யாரையும் இன்சிக்காத, இப்படி நிஷேத வாக்கியங்கள்லாம் இருக்கு அவைகள். அதே மாதிரி எதை விதிச்சதோ அந்த விதி வாக்கியங்கள்லாம் ஸ்துதி பண்ணும், ஸ்தோத்திரம் பண்ணும், அவைகளுக்கு அர்த்தவாத வாக்கியங்கள் பேர். இவங்கெல்லாம் ஸ்தோத்திரம், இவங்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றதுன்றதுக்கு அர்த்தவாத வாக்கியங்கள். அப்புறம் சில மந்திரங்கள்லாம் இருக்கும்,
தாகம் பண்ண சுவைத்து நான் மந்திர எண்ணத்தை நினைச்சு எப்படி பண்ணிட்டு இருக்கவே சூரிய இது பண்றோம் சந்தியா வந்தனம் பண்ணிச்சு போகிஸ்தாமல் எவ்வளவு அர்த்தம் ஒரு தேர்தலாம் போஷிச்சுக்கிறோம் இவைகள்லாம் மந்திரங்கள். அந்த மாதிரி மந்திரங்கள்லாம் இருக்கோ இல்லையோ அவைகளையும் அங்க பிரிச்சிருக்கா. இப்படி இவைகள் வேதத்தை வச்சுட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த வேதத்துக்கு உபபிரமணங்களாக ஸ்மதிகள் புராணங்கள் இதிகாசங்கள் இவைகள்லாம் இருக்கும். இவைகளையும் இங்க வந்து பிரமாணமாக எடுத்துக்கணும். இப்படி வேத போதித சிரேயஸ்தாக சாதனத்தாகத்தம் தர்மத்தம் வேதத்தினால போதிக்கப்பட்டு நமக்கு சிரேயஸ்தை எது கொடுக்குமோ அதுதான் தர்மம்ன்றது. லோகத்துல தர்மம்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு சிரேயஸ்தை கொடுக்கும். சிரேயஸ்னா நமக்கு உகந்த புகழை கொடுக்கறது, நல்லதை கொடுக்கறது, நல்ல கதியை கொடுக்கறது. இதுவோ அது வேதத்தினால சொல்லப்பட்டதா இருக்கும். லோகத்துல எவனோ பண்ணிட்டு இருக்கான், அவன் நம்ம பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு போறோம், கையை பிடிச்சி அழிச்சுட்டு போறோம், எத்தனையோ பண்றோம். ஆனா இதெல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டதா இருந்தா வேதத்துல சொல்லப்படாம எவனோ ஒருத்தன் சொன்னான் சொல்லிட்டு போறது வேண்டியதில்லை. ஆகவே வேத போதித சிரேயஸ்தாதனத்தாகத்தம் தர்மத்தம். வேத போதிதான் அர்த்தம், வேதம் தான் இங்க பிரமாணம் அர்த்தம். அது சொல்ற வேதார்த்தே நியாயத்தன் நியாயத்தின்கே பிரதமம் அதிகதா முதல்ல அதிகரிக்கப்பட்டது என்னது கர்ம வர்க்க பிரமாணி பிரமாணங்களால கர்ம வர்க்க கர்மாக்கள் எல்லாம் நாம வந்து தெரிஞ்சுக்கிறோம். என்ன கர்மாக்கள் எத்தனையோ இருக்கு, அது ரெண்டாம் அத்தியாயம் சொல்ல பிரதமம். அதாவது வேதார்த்திய நியாயம் கர்ம வர்க்க பிரமாணிங்க, அதாவது முதல் அத்தியாயத்துக்கு பிரமாண அத்தியாயம் தேவை. கோமி மாம்சையில முதல் அத்தியாயம் பிரமாண அத்தியாயம். என்ன பிரமாணம் அப்படின்னா தர்மத்துக்கு எது பிரமாணம், தர்மம் சொல்றவன் அந்த தர்மம்னா என்னது அப்படின்னாக்கா இப்ப சொன்ன முடியும் வேத போதிதம் சிரேயஸ்தாதனம், வேதத்தினால சொல்லப்படுறது அது நமக்கு சிரேயஸை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்படிப்பட்டவைகள் தான் யாகாதிகள் தான் தர்மானி யஜ்ஞேன யஜ்ஞமயந்த தேவாஹ தானி தர்மானி பிரதமான்யாசன் தேனநாக்கம் மகிமான சகந்து அப்படின்னு வாக்கியம். இப்ப என்ன இருந்தது யஜ்ஞேன யஜ்ஞமயந்த தேவா தேவதைகள்னா யாகத்தினால யாகத்தை யாகத்தெல்லாம் அனுஷ்டிச்சா தானி தர்மானி பிரதமான்யாசன் இந்த யாகங்கள் தான் தர்மங்கள் சொல்லப்பட்டது. அதனாலதான் நாகம் மகிமான சகந்து நாகம்னா சொர்க்கலோகம், அதனால சொர்க்கத்தடைஞ்சா. அப்படி நமக்கு சிரேயஸா இருக்கக்கூடியது நமக்கு சுகம்தானே, நம்ம சந்தோஷம் ஆகும். லோகத்துல ஒவ்வொருத்தரும் பிரவர்த்திக்கிறது எது அப்படின்னாக்கா நாம ஆனந்தமா நம்ம எப்பொழுது இருக்கணும். அந்த ஆனந்தத்துக்கு மூல காரணங்கள்லாம் ஒரு மீமாம்சகன் யாகங்கள் தான் சொன்னான், உத்தர மீமாம்சகனும் உபாசனம் தர்மம் தான் அப்படின்னு சொல்றான். ஆகவே நாம நமக்கு சிரேயஸை கொடுக்கக்கூடியது தர்மம், அது எதுல இருக்கும்னா வேதத்தினால சொல்லப்பட்டது. அது சொல்ற பிரதமம் அதிகதா கர்ம வர்க்க பிரமாணங்கள், பிரமாணங்களால் அறியப்பட்ட கர்ம வர்க்கங்கள். கர்ம வர்க்கம் வர்க்கம்னா குரூப் குரூப்பா இருக்கிறது யாகங்கள். இங்க வந்து சொல்றது நம்ம எத்தனையோ நம்ம நயம் பாவம் வருகிறது என் கர்மா அப்படிதான், அது இல்லாது நான் சொந்த புண்ணிய கர்மாக்கள் யாகாதிகள் அவைகள் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. கர்ம வர்க்க பிரமாணம் இது முதல் அத்தியாயத்தினுடைய அர்த்தம். இந்த முதல் அத்தியாயத்தை ஒவ்வொன்றும் நாலு பாதம்லாம் இருக்கும், 60 பாதம் இருக்கு. இந்த முதல் அத்தியாயத்துல 4 பாதங்கள் இருக்கு. அதுல முதல் பாதத்துல சொன்ன பாருங்க விதிவாக்கியங்கள், இத பண்ணு இத பண்ணாத அப்படின்லாம் சொல்றதே அந்த விதிவாக்கியங்கள் ஏவல், ஏவலை சொல்லக்கூடிய வாக்கியங்கள் இது விதிவாக்கியம் தேவை. அவைகள் இங்கு சொல்லப்பட்டதாது முதல் பாதத்துல. இரண்டாவது பாதத்துல என்ன சொல்றா அப்படின்னாக்கா அர்த்தவாதங்கள் சோத்திரம் பண்றதோ எந்த லோகத்துல நாம ஒருங்க மனசித்திரமா இதை பண்ணுன்னு சொன்னா யாரும் பண்ண மாட்டா. இது பாரு இந்த கர்மாவை பண்ணு, இந்த கர்மாவை பண்ணாக்கா உனக்கு நல்ல சிரேயஸ்வரம், உனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும், அது கிடைக்கும் இது கிடைக்கும்னுட்டு அந்த கர்மாவையும் கர்மா பண்றவனையும் நம்ம சோத்திரம் பண்ணணும்னு வச்சுக்கோங்கோ, அப்போ அவனுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதான் அவன் பண்றான் லோகத்துல. பெருமாளுக்கே சவப்பிரியன்னு பேரு, சவ்ய சவப்பிரிய ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது சகசிரநாமம். அது சகசிர சவ்ய சவப்பிரிய என்ன பெருமாளுக்கே சோதனை பண்ணாதான் பிடிக்குமா, உத்தமமான பரதேவத்தை அந்த பரதேவத்தையே சோத்திரத்தை எதிர்பார்க்கறதுன்னாக்கா சாதாரண மனுஷியெல்லாம் ஏன் எதிர்பார்க்க மாட்டா. அதனால
சக்திகள் ஸ்தோத்திரம் பண்ணணும். இதுதான் அர்த்தவாதம். அதே மாதிரி மந்திரங்கள், மந்திரங்கள்லாம் என்ன சொன்னாக்க சுவாகாரம்லாம் சொல்றோம். அது மாதிரி கார்த்தால சூரியஸ்தமாமன்யஸ்தமன்யம் சொல்றோம். இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் இருக்கு. இந்த மந்திரங்கள்லாம் இன்னைக்கு அர்த்தத்தை அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அதெல்லாம் சொல்லணும். அப்படி சொன்னோன்னா ரொம்ப அழகா இருக்கும். நம்ம மந்திரங்களுக்கும் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். இது வந்து சுரசமானது. ஏன் அப்படின்னாக்க ஒரு விஷயம் கல்யாணம் பண்றீங்களோ எல்லாருக்கும் பொண்ணு பிறந்திருக்கு, பிள்ளை பிறந்திருக்குது, விரதம் பண்றான், பிள்ளை பிறந்தாக்க பொண்ணு பிறந்தாக்க ஜாதகாதி பண்ணி வச்சு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறான். அந்த கன்னிகாதானம் பண்ணிச்சு எனக்கு பாக்கியம் கன்னிகாதானம் பார்த்து ரெண்டு வாட்டி கிடைச்சிருக்கு. அப்ப நான் சொல்றேன், நான் என்ன சங்கல்பம் பண்ணிக்கிறேன், இவ்வாறு என் பூர்வேஷாம் தசானாம் தசானாம் பூர்வேஷாம் தசானாம் பரேஷாம் மாமச்ச அப்படின்றோம் ஆத்தனஸ்தேன்னு. அதாவது என் நான் பெற்ற குழந்தை, சின்ன குழந்தை, அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பண்ணி கொடுத்துட்டு எனக்கு முன்ன என்னுடைய மின் தலைமுறைகள்லாம் 10 தலைமுறை, எனக்கு கீழே 10 தலைமுறை, எனக்கு நான் பெற்ற குழந்தைய அது குழந்தை, அது 20 வயசானாலும் எனக்கு குழந்தை தான். நான் 16-17 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த குழந்தைய நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுனால என்னுடைய 21 தலைமுறை தடையேறிதாமே அப்படின்னு சொல்றது சொன்னாக்க என்ன ஆனந்தமா இருக்கு. அது இந்த அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறோம் மூலியம். அந்த அர்த்தத்தை தெரிஞ்சிருந்தா எவ்வளவு வைபவம். நம்ம வந்து பிள்ளையாத்துக்காரர் கம்பீரமா கொண்டு வருவர், பொண்ணாத்துக்காரர் கைக்கு பின்னா இருப்பார். ஏன்னா நம்ம குழந்தை நல்லா இருக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இதையாவது சிகிச்சை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நான் கன்னியாதாரம் பண்ணி கொடுத்துட்டு அக்ஷரம் எல்லாரும் சேர்க்கிறான். அந்த அக்ஷரம் எங்க விளையாடுது பாருங்க, பிள்ளைய பத்த இருக்கையா விளையாடுது. நான் என் பொண்ணை மடியில வச்சுட்டு இருக்கேன், மடியில வச்சுட்டு நான் கன்னியாதாரம் பண்ணித்தரேன், மகளிர்தாரணம் பண்ணி கொடுக்குறேன், எல்லாம் பண்ணினேன். அத்தனை அக்ஷதியும் பாகவதால் அத்தனை பேரும் சேர்ந்து நான் அக்ஷரம் கேட்கிறான். என் தல்ல, என் குழந்தை தல்ல, என் கிருஹிணி தல்ல, என் குடும்பத்தார் தலையில, எல்லா தலையிலும் கேட்குது. அதெல்லாம் நம்ம அர்த்தத்தை தெரிஞ்சுனோடனே எவ்வளவு நல்லா இருக்கும். அதனால மந்திர விசேஷமானது. அதே மாதிரி ஸ்மிருதி, ஸ்மிருதினாக்க இதிகாச புராணங்கள், மனுஸ்மிருதி எல்லாம் சொல்றது, புராணங்கள், இதிகாசங்கள், இவைகள்லாம் சொன்னதெல்லாம் கூட பிரமாணம். அதை அப்படியே ஏற்றுக்கணும். அதனால ஸ்மிருதி அதே மாதிரியாகவே ஆச்சாரம் இருக்க புராணங்கள். நம்ம சம்பிரதாயத்திலாம் சில விஷயங்கள் இருக்கு. ஆச்சாரம், இந்த ஆச்சாரத்தை ஒத்துண்டே ஆகணும். நம்ம அதில் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னாக்க மாப்பிள்ளைக்கு தன்னில் மையிட்டு விடுறதுன்னு ஒன்று இருக்கு. இந்த மையிட்டு விடுறது ஆபஸ்தம்பர் என்ன சொல்றாருன்னா, மையிட்டுக்கணும் மாப்பிள்ள, வரன் வந்து தன் கண்ணில் மையிட்டுக்கணும், அதுதான் சொல்றாரு. ஆனால் மாமியார் தான் மையிட்டுக்கணும்னு அழுத்தி இருப்போம். இந்த மாமியார் இருக்கக்கூடாது, அவரே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டோம்னா கல்யாணத்தையும் எடுத்து கொடுக்குறான். அதே மாதிரி இப்போ வந்து இப்படி சுற்றி போடுறார். இவைகள்லாம் ஆச்சாரங்கள். இந்த ஆச்சாரங்கள்லாம் இது வந்து பெரியவா அனுஷ்டித்த விஷயம். அனுஷ்டிச்சு அந்த விஷயங்களை நம்ம எதுவும் மாற்றக்கூடாது. ஏன்னா எங்காவது பெரியவா அனுஷ்டித்து எனக்கு விசேஷம், எங்காவது பெரியவா அனுஷ்டித்து உங்களுக்கு விசேஷம். அதனால எங்க ஆச்சாரம் தப்புன்னு நீங்க சொல்லக்கூடாது, உங்க ஆச்சாரம் தப்புன்னு நான் சொல்லக்கூடாது. உங்க ஆச்சாரம் உங்களுக்கு பிரமாணம், எங்கள் ஆச்சாரம் எங்களுக்கு பிரமாணம். அதனால ஆச்சாரத்தை தூஷிக்கவே கூடாது. விருத்தமா இருந்தா தூஷிக்கலாம். வேதம் ஒரு வார்த்தை சொல்லும், ஸ்மிருதி ஒண்ணு சொல்லும், அதுக்கு விருத்தமா ஒருத்தர் சொன்னார்னாக்கா ஆச்சாரம்னு தெரியும். அப்போ ஆனால் அதை கல்லிடணும். மற்றபடி ஒரேடியா அடிக்கக்கூடாது. ஆச்சாரம் பிரமாணம். இப்படி இந்த பிரமாண வர்க்கங்கள்லாம் அழகா பிரிச்சு கொடுத்தார். அது சொல்ற பிரதமம் அதிகதாக கர்ம வர்க்க பிரமாணம், கர்ம வர்க்கங்கள் பிரமாணங்களால் அறியப்பட வேணும். இதுதான் முதல் அத்தியாயத்துடைய அர்த்தம். அதன் பிறகு வேதை கர்ம பேதம், முதல்ல கர்மத்தை கர்மாவை தெரிஞ்சுட்டான். அந்த கர்மாவை வச்சு பேதம் தெரிஞ்சுக்கணும். பேதம்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா, மூணு விதமான கர்மாக்கள் இருக்கு. நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, காமிய கர்மா. நித்திய கர்மாக்கள் என்ன அர்த்தம், சந்தியாம பிரார்த்திக்க சந்தியாசீனம் அசுச்சீனம், நித்தியப்படி சந்தியாவந்தனம் பண்ணணும், நித்தியப்படி அக்னிஹோத்திரம் பண்ணணும், நித்தியப்படி அவபாதனம் பண்ணணும், அக்னிசந்தானம் பண்ணணும். இதுக்கெல்லாம் பலன் கிடையாது, பண்ணாட்டாக்கா பாப்பம் உண்டு. அதனால இதெல்லாம் அவசியம் பண்ணியாகணும். அவ்வாறு நித்திய கர்மாக்கள், அதே மாதிரி காமிய கர்மாக்கள். எனக்கு வந்து இந்த பலன் வேணும், சொர்க்கம் வேணும், உடனே ஜோதி சுவாமி யாகம் பண்ணு, அல்லது தர்சபுரம் ஆக இஷ்டி பண்ணு, அக்னிஹோத்திரம் அமர்ச்சி பண்ணு, இந்த மாதிரி பண்ணாக்கா உனக்கு வந்து சொர்க்க சுகமான பலன் கிடைச்சிடும்.
அதே மாதிரியாக வந்து பழகணும்னா காய்கறி வஷ்டி பண்ணு. இந்த மாதிரி எவ்வளவோ யாகங்கள் இருக்கு தானிய கர்மாக்குவாங்க. அதனால சொல்றது வந்து பேதை கர்ம பேதங்கள். இந்த கர்ம பேதங்கள்ல அதை பத்தி இரண்டாவது அத்தியாயத்துல விசாரம் பண்ற, அதுக்கும் ஆறு பிரமாணங்கள்லாம் சொல்லிருக்கா. அந்த பிரமாணங்களோட கூடின கர்மகாண்ட இருக்கு. கர்மகாண்டத்துல சொல்லப்பட்ட கர்ம பேதங்கள் இவைகள்லாம் நம்ம வேதாந்தத்துறையும் இவைகள்லாம் அங்கிருந்து உபயோகப்படுத்த போறோம். அதுக்கு தேவை இருக்கு. அதுல கடைசியில சர்வசாகா பிரத்யநியாயம் ஒண்ணு சொல்லிருக்கேன், ஒன்றும் குழம்பிக்க வேண்டாம். அதாவது என்னன்னா கர்மாக்கள் பேதத்தை சொன்னோம், இந்த கர்மா வேற அந்த கர்மா வேற, இது காமிய கர்மா இது நித்திய கர்மா இது நைமித்திய கர்மா. நைமித்திய கர்மான்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா ஒருத்தனை குழந்தை பிறந்தது, குழந்தை பிறந்த உடனே அவன் என்ன பண்றான், ஜாத்தியஷ்டி பண்றான், என் குழந்தைக்கு இப்படி நன்னா இருக்கணும் அதுக்கோசரம் நான் வந்து யார் இஷ்டியை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினான்னாக்கா அந்த குழந்தைகளுக்கு நல்லது கிடைக்கும். அதனால இவைகள்லாம் குழந்தை பிறந்ததுன்றது ஒரு நிமித்தத்தை வச்சு பண்றதுனால நைமித்திய கர்மான்னு பேரு. இவைகளுக்கெல்லாம் பேதங்கள்லாம் எப்படின்னு சாட்சி சொல்றாரு தேவினி மகர்ஷி ரெண்டாவது அத்தியாயத்து. அதனால பேதை அப்படின்னு ரெண்டாவது அத்தியாயத்து சொன்னாரு. அதுல கடைசி அதிகரணத்துல மாத்திரம் கர்மைக்கு சில இடத்துல உண்டு. ஒரே அக்னிஹோத்திரம் இருக்கு, வேதம்ன்றது வேதாவை அனந்தாக அனந்தாவை வேதாக வைக்கணும். வேதங்கள் நிறைய வேதங்கள், எத்தனையோ சாகைகள், நாலு வேதம். அந்த நாலு வேத ஒவ்வொரு வேதம் எத்தனையோ சாகைகள் இருக்கு. அவைகள்ல ஒரே அக்னிஹோத்திர ஹோமமானது பல சாகைகள்ல படிக்கப்பட்டிருக்கு. பல சாகைகள்ல அக்னிஹோத்திர ஹோமம் படிக்கப்பட்டிருக்கு. இப்போ அத்தனை அக்னிஹோத்திர ஹோமம் வேற வேறையா அல்லது ஒரே அக்னிஹோத்திர ஹோமா அப்படின்னு கேள்வி கேட்டு, ஆமா தனித்தனியா படிக்கப்பட்டதுனால தனித்தனியா தான் அப்படின்னு போர்பட்சி கிடையவே கிடையாது. எல்லாம் ஒரே இதுதான், என்ன சாகைகள் வேற. அதாவது நான் கிருஷ்ண எஜுர்வேதத்தை சேர்ந்தவன், ஒருத்தன் சுக்ல எஜுர்வேதத்தை சேர்ந்தவன், இன்னொருத்தன் ரிக்வேதத்தை சேர்ந்தவன், இன்னொருத்தன் சாமவேதத்தை சேர்ந்தவன். இப்படி அத்தனை வேதங்கள்லயும் அக்னிஹோத்திர ஹோமம் படிக்கப்பட்டிருக்கு. அப்ப எனக்கு தனி ஹோமம் அவனுக்கு தனி ஹோமம்னா சூத்திரமான வேலையை தவிர்த்து வேதத்துல சொன்ன கர்மா ஒரே கர்மாதான். அதனால பல சாகைகள்ல படிக்கப்ப சர்வசாகா பிரத்யநியாயம் எல்லா சாகைகளையும் சொல்லப்பட்டது ஒரே அக்னிஹோத்திர ஹோமம் தான். பசின்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி, சொர்க்கம்ன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி, அதுக்கு சாதனமும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால இதுதான் சர்வசாகா பிரத்யநியாயம். அத அழகா சொல்ற கர்ம பேதங்கள் எல்லாம் விசாரிச்சுட்டு கடைசியில அந்த கர்மாக்கள்னா சில இடத்துல பல சாகைகள்ல படிக்கப்பட்டிருந்தாலும் அது ஒரே கர்மாவாக இருக்கு அப்படின்னு சொல்றது சர்வசாகா பிரத்யநியாயம். இதே பின்னாடி வரப்போறது மன்னிக்கவே வேண்டாம். கர்ம பேதம் பல கர்மாக்களுடைய பேதங்களை இந்த அத்தியாயத்துல விசாரிச்சிருக்க. எப்படி ரெண்டு அத்தியாயம், மூணாவது அத்தியாயம் சரி கர்மாக்கள் பேதம்லாம் சொல்லிட்டு இதுல பிரதான கர்மா அங்க கர்மான் இருக்குதா, இது அங்கம் இது பிரதானம் அப்படின்னா அத மாதிரி பேதம் சொல்லி ஆகும். இவ்வளோ நம்மளே பார்த்துக்கோங்க, சந்தியாவந்தனம் பண்றேன்னு சொன்னான். சந்தியாவந்தனம் பண்ணச்சு அதுல பிரதானமானது என்ன, அஜ பிரதானம், அதன் பிறகு காயத்ரி ஜபம், அதுக்கப்புறம் காயத்ரி உபஸ்தானம், இது மூணு தான் பிரதானம். ஆனால் மத்தியம் என்ன பண்றோம், அதில் ஆச்சரணம் பண்ணோம், அதுக்கப்புறம் பிராணாயாமம் பண்றோம், அப்புறம் சங்கல்பிக்கிறோம், அதுக்கப்புறம் அனுபவிச்சான் போஷணம் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் சூரிய சுவாமி பிராயசித்தம் பண்ணிக்கிறோம், அதன் பிறகு திருப்பி புரோஷணம் பண்ணிக்கிறோம், அதன் பிறகு எழுந்துட்டு அக்னம் விடுறோம், அப்புறம் கைசவாய தர்ப்பணம் பண்றோம், அதுக்கப்புறம் இதை மாதிரி கிரமமா சொல்ற முடியும். ஒரே சந்தியாவந்தனம், ஒரே சந்தியாவந்தனத்துல எத்தனை அங்கங்கள் இருக்கு. அந்த மாதிரி தர்சபூர்ணமாச இஷ்டி அப்படின்னு சொன்னாக்கா அந்த தர்சபூர்ணமாச இஷ்டியை பண்ணாக்கா யாகம் சொல்லலாம் இஷ்டம் சொல்லலாம். அது அதுக்கு நிறைய அங்கங்கள், பிரயாகம் அணுயாகம் அபிக்கிரமணம் எத்தனையோ இருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ அங்கங்கள்லாம் இருக்கு. இப்படி இந்த அங்காங்கி பாவம் தெரிஞ்சுக்கணும். இந்த அங்காங்கி பாவத்தை தெரிஞ்சிருந்தவனுக்கு எல்லாம் சரியா போயிடும், எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு போடலாம். மூணாவது அத்தியாயம் ரொம்ப பேசும், ஏன்னா அதுல எட்டு பாதம். ஏன்னா இந்த எட்டு பாதத்துல மீனாம்சையில என்னென்ன பிரதான யாகங்கள் எவை எவை அங்கங்கள், இந்த ரெண்டுத்துக்கும் அங்காங்கி பாவம் எப்படி, எல்லாத்தையும் அழகா விசாரிக்கிறார். இதை கொண்டுதான் நாலாம் அத்தியாயம் அஞ்சாம் அத்தியாயம் ஆறாம் அத்தியாயம் எல்லாம் போக்குவரத்து. இப்படி
பேதைகி ரெண்டாவது அத்தியாயம் அங்கைகி அங்கங்கள் எல்லாம் பத்தி சொல்றது. அங்கங்களை பத்தி நிறைய விசாரம் பண்றது. இந்த அங்கத்தை வச்சுட்டுதான் மீதி அத்தியாயங்கள் எல்லாம் பிரவர்த்திக்கிறது அப்படின்றதுனால இந்த அங்காத்தியாயம் குமார வரதேசியின் அழகாக வைக்கிறார். இந்த இந்த சோக வியாக்கியானத்துல இந்த அங்காந்தி பாவத்தை நன்னா படிச்சுட்டோம்னாக்கா மீதி யாகங்கள்லாம் இருக்க மீதி அத்தியாயங்கள்லாம் அவை அத்தனையும் தெரிஞ்சுட்டுள்ளான். ஏன்னா இதுதான் அங்க விசாரிக்கப்படுறது அப்படின்னு சொல்ற. அதனால வேதைகி அங்கைகி மூணு அத்தியாயம் ஆச்சு. நாலாவது அத்தியாயம் பிரயுக்தி அப்படின்னு பேர். பிரயுக்தியா பிரயுக்தினால என்ன பிரயுக்தின்னாக்கா பிரயோஜிய பிரயோஜக பாவம் பேர். அதாவது ஒரு விஷயம் நாம் ஒருத்த என்ன பண்றான் அம்ப விடுறான் அம்ப விடுறான். இப்ப அம்பு பானப்பிரயோகம் ஒருத்தன் பண்றான். பானப்பிரயோகம் பண்றது யாருன்னாக்க வெள்ள எவன் வச்சுட்டு இருக்கானோ அவன் வந்து என்ன பண்றான் பானப்பிரயோகம் பண்றான். அந்த அம்பானது என்ன பண்றது அப்படின்னாக்கா எதையோ ஒரு வஸ்து இருக்குது அதை போய் அடிச்சு விடுறது. இப்போ அம்பு அடிச்சுதா அல்லது இவன் அடிச்சானா? இந்த யாரு பிரயோகம் பண்ணானோ அவன் தான் அடித்தான். இவன் பிரயோஜகன். பிரயோஜகன்னாக்க பிரேரிக்கிறவன். இவன் தான் அந்த அம்ப பிரயோகிக்கிறவன். அதனால இவன் பிரேரிக்கிறவன். இவன் பிரயோஜகன். அந்த அம்பு இருக்கு இல்லையா அது கேவலம் பிரயோஜ்யம். நம்ம சொல்ல முடியோ எரிகிறவனை விட்டு விட்டு அம்பை நொந்து என்ன பயன் அப்படின்னு கேட்கிறாள் ஒழியோ. அதனால அம்புன்றது என்ன பண்ணும் அது சாதாரணமானது அது பிரயோஜ்யம். இப்ப இந்த மாதிரி பிரயோஜ பிரயோஜகமாகும். ஒரு கர்மாவை அனுஷ்டிச்ச இந்த கர்மாவை எதுக்கோசம் அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னா இன்னொரு கர்மா இருக்கும் அந்த கர்மாவை கூட இதை அனுஷ்டிக்கிறோம். அதனால இது பிரயோஜ பிரயோஜக பாவம் சொன்னது. இந்த இதை நாலாவது அத்தியாயத்துல விசதமா விசாரிக்கிறேன். நாலு பாவத்தினால இதை தெரிஞ்சுனாக்க எந்த யாகத்துல எதுக்கோசம் இதை பண்றோம் அப்படின்னு சிந்திச்சிடும். ஆக நாலு அத்தியாயங்கள் சொல்லப்பட்டது. அஞ்சாவது அத்தியாயத்துக்கு பேரு கிரமம் அப்படின்னு பேர். கிரமம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விதத்தி விசேஷம். அதாவது பரவி இருக்கிறது. எப்படி பரவி இருக்கிறதுனாக்கா நம்ம வந்து யாரும் என்ன பண்ற முடியும் எந்த காரியம் பண்ணாலும் சரி எந்த காரியம் பண்ணாலும் ஒரு கிரமமா பண்ணாதான் அது பலத்தை கொடுக்கும். நாம பார்த்துட்டு விபரீதமாக ஏதாவது பண்ணிட்டோம்னாக்கா அது விபரீதமா போயிடும். அதாவது மாத்தி மாத்தி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது சரியா இருக்கவே இருக்காது. அதனால பலன் சந்திக்காது. பாதியும் கெட்டு போயிடும். நம்ம பிளானிங் சொல்ல முடியும். இந்த பிளானிங் தான் எந்த காரியம் பண்ணாலும் பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணோம்னாக்க நமக்கு என்ன அழகா அமையும். பிளான் பண்ணாம இஷ்டத்துக்கு பண்ணணும்னாக்க எல்லாம் விபரீத பலமா வந்துடும். இந்த கிரமங்கள்லாம் ஆறு விதமா இருக்கும் அப்படின்னு நிறைய விசாரிச்சிருக்கேன் தேவினி மகரிஷி. அதனால இந்த கிரமத்தை கொண்டு பண்ணினோம்னாக்கா நமக்கு எல்லா காரியமும் சித்திச்சிடும். ரொம்ப அழகா இருக்கும் விசாரங்கள்லாம். அதெல்லாம் சொல்லிட்டே போனாக்கா சமுத்திரம் மாதிரி. ஆனா பொதுவா புரிஞ்சுக்கோங்க முதல்வது பிரமாணம். அந்த பிரமாணத்தினால தெரிஞ்சிக்கப்படுறது எது தர்மம். அதுதான் கர்மங்கள் கர்மாக்கள். அந்த கர்மாக்கள்லாம் யாகம் தானம் ஹோமம் இவைகள். அதனால இவைகளை தெரிஞ்சுக்கிறது தான். அதனால முதல் அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயம் அந்த கர்மாக்குள்ள சொல்றது நித்திய கர்மா காமிய கர்மா அது மாதிரி நைனத்திய கர்மான்னு சொல்றது. மூணாவது அத்தியாயம் அங்கங்களை சொல்றது. நாலாவது அத்தியாயம் பிரயுக்தி பிரயோஜிய பிரயோஜக பாவம் எது எதுக்கோசம் எதை எதை பண்றது இதுக்கோசம் இதை பண்றேன் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தாதான் எல்லாம் தெரியாகும். அது நான் இப்ப காதேஷ் பண்றேன் என்ன எதுக்கு பண்றேன் என் குழந்தை பிறந்துச்சு என் குழந்தை பிறந்திருக்கேன்னு என் குழந்தைக்கோசம் நான் ஜாதிஷ்டி பண்றேன். இப்ப குழந்தைதான் அந்த இடத்துல பிரயோஜனம் அந்த மாதிரி அதை தெரிஞ்சுக்கணும். அஞ்சாவது வருத்திரமா பண்றது கிரமம். அந்த கிரமங்கள் சொல்றது இந்த கிரமத்துல மாத்திரம் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். நம்ம பண்ற காரியங்கள் எதுவுமே ஒரு கிரமத்துல தான் பண்றோம். முதல்ல ஆசமனம். ஆசமனம்னா சித்தி ஆகிறது. அதுக்கப்புறம் பிராணாயாமம். பிராணாயாமம்ட்டு சங்கல்பம் பண்ணிக்கணும். சங்கல்பம் பண்ணிட்டு சாத்திரி தியாகம் பண்ணணும். சாத்திரி தியாகம் பண்ணிட்டு தான் எல்லா காரியங்களும் பண்ணும். ஏன் அப்படின்னா இந்த கிரமத்துலதான் பண்ணணும்னு இருக்க ஆச்சாரியாது. இந்த கிரமம் பண்ணாதான் சபலமா இருக்கும். அதனால கிரமம் இது. அதனால தேவை ரங்கை பரீட்சியா கிரம தரிசனையா கிரமத்தை அழகா பண்ணணும். அந்த கிரமத்தோட பண்ணாதான் தெரியாது. அதுக்கப்புறம்
அகாதி கிருத்தியா, அதிகிருதி. அதிகிருதி என்ன? அதிகாரம். அதிகாரம், அதிகாரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யாருக்கு அதிகாரம்? ஒரு கர்மா பண்ணணும் அப்படின்னாக்க அது எல்லாருக்குமே அதிகாரம் உண்டா? பிராமணாளுக்கு உண்டியானா, அல்லது பிராமண சத்திரிய வைசியாளுக்கா, அல்லது லோகத்துல யாராரு பிறந்திருக்காளோ அத்தனை பேருக்கும் அதிகாரம் உண்டுன்னு சொல்றாங்க. அப்படி சொன்னாக்க விபரீதமா வந்துருமே, எல்லாருக்கும் அதிகாரம் உண்டான்னு கேட்டு, அதுக்கு சாங்க பிரதானம், சாங்க பிரதானம் அங்கத்தோட கூடின பிரதானத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு யாருக்கு சாமர்த்தியம் வருதோ அவன் தான் அதிகாரி. அதாவது அதிகாரியா இருக்கக்கூடியவன் அதிகாரம்னாக்க அங்கங்களையும் பண்ணணும், பிரதானத்தையும் பண்ணணும், எல்லாத்தையும் பண்றதுக்கு அவனுக்கு சக்தி இருக்கணும். ஏன்னா ஜாகதம் பண்ணத்தை ஆத்தியாவேஷணம்னு ஒண்ணுது, நெய்யை வச்சுட்டு பார்க்கணும். நெய்யை வச்சுட்டு பார்க்கணும்னு என்ன அர்த்தம்? கண்ணால பார்க்கணும். அப்போ ஒருத்தன் காது கண்ணே தெரியாதவனுக்கு இருக்கான், கண்ணே தெரியாதவனால அதை பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. கண்ணே தெரியாதனால பார்க்க முடியாது. அதனால அவனுக்கு இந்த இடத்துல அதிகாரம் கிடையாது. அதே மாதிரியாக விஷ்ணு கர்மம்னு ஒண்ணு இருக்குது. கம்பீரமா நடந்து போனோம், ஒரு கொஞ்சம் நாலு சிற்ப இருக்கிறாங்க வச்சுக்கோங்க, நடந்து போனோம், அது விஷ்ணு கிரமம். ஒரு பங்கு இருக்கான், கால் நடக்க முடியாத உணவன் இருக்கான், அவனால நடக்க முடியுமோ? அதனால அவன் அதை அதிகாரமா இல்லை அவனுக்கு. எங்க அவனுக்கு சாமர்த்தியம் இருக்கோ அங்க அதிகாரம். அதே மாதிரி இந்த இதுக்கெல்லாம் அத்தியனம் முக்கியம். வேதாத்தியனம் பண்ணி சாஸ்திர ஞானம் பண்ணி சொல்லுவாங்க, அவன் தான் இந்த இடத்துல வந்து அதிகாரியா இருப்பான். அதாவது இதுக்கு அழகா சொல்ற வசனங்கள்லாம் நல்லா இருக்கு. ஒருத்தன் கர்த்தா நான் எப்படி இருப்போம் அப்படின்னு முதல்ல ஜானாதி, முதல்ல ஜானாதி அப்படின்னாக்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இச்சதி, ஆசைப்படுறோம். மூணாவது யசதே, அதாவது பிரயத்தனப்படுறோம். நாலாவது கரோதி, கர்மாவையே அனுஷ்டிக்கிறோம். கடைசியில முங்கே, பலத்தை அனுபவிக்கிறோம். முதல்ல ஒரு பழத்தை தெரிஞ்சுட்டு அந்த பழத்துக்கு எது சாதனம், உபாயம் எது, யாகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால ஜானாதி தெரிஞ்சுக்கிறது. அதுக்கடுத்தது இச்சதி, அதுல ஆசை வரணும். எத்தனையோ பலன் இருக்கும், எத்தனையோ பலன் இருந்தா கூட எல்லாருக்கும் எல்லா பழத்திலையும் ஈடுபாடு இருக்காது, உற்சாகம் இருக்காது, ஆசை இருக்காது. அதனால அவன் என்ன பண்றா அப்படின்னாக்கா, எது தனக்கு பிடிச்சிருக்கோ அதுல ஆசை வருது அவனுக்கு. அது ஆசை வந்துருச்சுனாக்கா அந்த உபாயத்துல அவன் என்ன பண்றான்னாக்கா பிரயத்தனப்படுறான். பிரயத்தனப்பட்டான்னாக்கா அதுக்கப்புறம் கரோத்தி முழுக்க அனுஷ்டிச்சுடுறான். இப்படி அனுஷ்டித்தான்னாக்கா கடைசியில அதோட பலனை அனுபவிக்கணும். இதுதான் அதிகாரி, அதிகாரியினுடைய சுரூபம். இதான் தெரிஞ்சுண்டு ஆசைப்பட்டு பிரயத்தனப்பட்டு கடைசியில அந்த அனுஷ்டானத்தையே பண்ணி முடிச்சு கடைசியில பலத்தை இவன் அனுபவிப்பானோ அவன் தான் இங்க அதிகாரின்னு சொல்றது. அதனால இதுதான் இந்த அதிகார லட்சணத்துல வரிசையா சொல்றாரு. ஆறாவது அதிகார அத்தியாயம் தெரியுது. அதனால அவாந்தரமா நிறைய விசாரம் பண்ணிருக்கு. இப்படி ஆறு அத்தியாயங்கள். இதுக்கு பூர்வசட்டம், பூர்வசட்டம் முதல் ஆறு. இது உபதேசம்னு பேர். உபதேசம்னா என்ன அர்த்தம்? நேருக்கு நேரம் சொல்றது உபதேசம். அதுக்கப்புறம் ஆறு அத்தியாயங்கள் இருக்கு, அவைகள்லாம் அதிதேச சட்டம்னு பேர். அதிதேசம்னாக்க உபதேசம் பண்ணாலும் இல்லையோ, எங்க உபதேசம் பண்ணாலையோ அங்கங்கள்லாம் இந்த உபதேசத்திலேருந்து அதிதேசம் பண்றது. அதிதேசம் பண்றதுன்னாக்கா அதுதான் ஏழாவது அத்தியாயம் எட்டாவது அத்தியாயத்துக்கு அர்த்தம். அதிதேசம்னாக்க உபதேசம் பண்ணதுலேருந்து எடுத்தது இங்க சொல்றது. அதாவது ஒரு ஒருத்தன் பாடம் சொல்றான், ஒருத்தன் பாடம் சொல்லிட்டு சீனியர் இருக்கான், சீனியருக்கு பாடம் சொல்லிட்டான். இப்ப ஜூனியர் இருக்கான், அவனுக்கும் எழுதணும். இப்ப சீனியருக்கு எதை சொன்னானோ அதுதான் ஜூனியரும் எழுதணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன சொல்றான் வாத்தியார், என்ன சொல்ற அந்த ஜூனியரை பார்த்து, சார் உன் சீனியருக்கு நான் பாடம் சொல்லிட்டேன், அவன்கிட்டேருந்து நீ எழுதிக்கோ, அவன்கிட்டேருந்து நீ கத்துக்கோ, அவனுக்கு எப்படி சொல்லணும்னா அதே மாதிரிதான் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒருத்தனுக்கு உபதேசம் எடுத்து இன்னொருத்தனுக்கு அதிதேசம் அங்கேருந்து இங்க வாங்கிக்கிறது. இப்படி முதல்ல உபதேசம்ன்றதுனால ஆறு அத்தியாயத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் இப்போ அதிதேசத்துல எடுத்துக்கோ. உபதேசத்துல வந்ததை அதிதேசத்துல சொல்றது.
அதாவது பிரகிருதி வந்து பிரகிருதி கர்த்தவியா, பிரகிருதியாகவும் இருக்கும் பிரகிருதியாகவும் இருக்கும். அதாவது பிரகிருதின்னா என்ன அர்த்தம், எந்த இடத்துல அனைத்து அங்கம் அங்கி கர்மா கிரமம் மந்திரம் எல்லாம் எந்த இடத்துல அனைத்தும் சொல்லப்பட்டுள்ளதோ அது பிரகிருதியாகும், எங்க அனைத்தும் சொல்லப்படலையோ அது விகிருதியாகும் அப்படின்னு சொல்றோம். தர்சபூர்ண மாசியாகும் சொல்றோம், அதுல ஆக்னேயாகவும் ஒரு யாகம் இருக்கு, அந்த யாகத்துல எல்லா அங்கங்களையும் வேதம் சொல்லி கொடுத்துருக்கு. ஆனால் சௌரிய யாகம் ஒரு யாகம், அந்த சௌரிய யாகத்துல ஒண்ணுமே சொல்ல சிம்பிளா சொல்றது சூரியன் தேவத்தை அன்னம் அவிஷு, அதுக்கு பலன் என்னன்னாக்கா பிரம்மவர்த்த சொந்த ஒரு சேதத்தை அடையிறது தான், அது ஒன்றியும் சொல்றது. இப்போ நீங்க எதுவுமே சொல்லலையே என்ன பண்றதுன்னா, அந்த ஆக்னேய யாகம் முதல்ல சொன்னமே அதுல எல்லா அங்கங்களும் சொல்லப்பட்டது இருக்கோம் இல்லையோ, அதை அங்கேருந்து இங்க எடுத்துக்கோங்கோ, இதுதான் அதுவே சொல்றது. பிரகிருதியை மாதிரி விகிருதியை பண்ணுங்கோ, எங்க அனைத்து அங்கங்களும் சொல்லப்பட்டுள்ளனவோ அது பிரகிருதி, எங்க அனைத்தும் சொல்லப்படவில்லையோ அது விகிருதி. ஆக பிரகிருதியில் இருந்து விகிருதியை பண்ணுங்கோ. இது இந்த இதை எதுக்கு இப்ப நான் சரிக்கலாம் இதை சொன்னேன்னு இந்த பிரகிருதி சொல்றதுக்கே வேண்டாம், இது ஒரு காரணம் இருக்கு. இந்த அதிவேக சொல்லச்சே ஏழாவது அத்தியாயத்தை இதான் சொல்லப்படுறது, அதை சொல்லச்ச வந்து இந்த விஷயத்த விசாரம் பண்ணிருக்கார் சுவாமி தேசியம் ஒரு விஷயம் சொல்ற. பிரமான் இருக்க பிராட்டி இருக்கா, இந்த பிரமான் பிராட்டி இவா ரெண்டு பேரும் யாரு வசதி தளர் தாழ்த்தி அப்படின்னா, ரெண்டு பேருக்குள்ள வசதி இவா தாழ்த்தின்றதே கிடையாது, ரெண்டு பேரும் வசந்தவா தான். ஆனால் நீ வந்து தாயார வந்து பண்ணாச்சார சம்பிரதாயத்துல தாயாருக்கு விசேஷமா ஒத்துக்கலவா, அதனால தாயார கணக்கே ஜீவகோடி, தாயாருக்கு விபுத்தம் இல்லை, தாயாருக்கு உபாயத்தம் இல்லை அப்படின்லாம் சொன்னேன்னாக்க, அதுக்கு சொல்ற சுவாமி உபதிசியமான தர்மாதாரத்திற்காட்டில் அதிதிசியமான தர்மாதாரத்திற்கு ஏற்றம் அதிகம் என்று ஒவ்வொரு அருளி செய்தாரே அப்படின்னுட்டு சப்தத்தரி சிந்தனாதிகாரம் சுவாமி சாய்க்கு. அதாவது உபதிசியமான தர்மங்கள்னாக்கா பிரகிருதியாகணும், அனைத்து அங்கங்களும் சொல்லப்பட்டது. அதிதிசியமான தர்மம்னாக்கா விகிருதியாகணும். இந்த பிரகிருதி யாகத்துல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அவைகள்னா விகிருதி யாகத்துக்கு வந்துடும். இப்ப என்னாச்சு, பிரகிருதி யாகத்துல பத்து தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்கோ, அந்த பத்து தர்மங்களும் விகிருதி யாகத்துக்கு வந்துடும். இப்போ பிரகிருதி யாகத்துக்கு ஏற்கனவே ஒரு நாலு தர்மம் இருக்கும், அந்த நாலு தர்மங்கள் ஏற்கனவே பிரகிருதி யாகத்துல வந்த பத்து தர்மங்கள், இந்த பதினாலு தர்மங்கள் வந்துருக்கு, ஆனால் பிரகிருதி யாகத்துல பத்து தர்மங்கள் தான் இருக்கு. இப்ப பத்து தர்மம் வசதியா பதினாலு தர்மம் வசதியா, பதினாலு தர்மம் தானே வசதி. அந்த மாதிரி பெருமானுக்கு இருக்கிற திருக்கல்யாண குணங்கள் அனைத்தும் பிராட்டிக்கு உண்டு, அதே மாதிரி அந்த பிராட்டிக்குன்னு சில தனி குணங்கள் இருக்கு, மார்க்கவம் அஜ்ஞாத நிகிரக நித்தியம் அஜ்ஞாத நிகிரகணம் அப்படிங்கிற சுவாமி தேசிகன், இப்படி அஜ்ஞாத நிகிரகத்துக்கு பெருமாள் கிடையாது, இவ்வளவு உண்டு. ஏன்னாக்கா இவளுக்கு அது இருக்கிறதுனால நம்ம அனுபவிக்கிறது இன்னும் அதிகமா இருக்குதான் ஏற்றம். அதனால சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, உபதிசமான தர்மாதாரத்திற்காட்டில் அதிசய தர்மாதாரத்திற்கு ஏற்றம் அதிகம் என்ற ஒவ்வொரு அருளி செய்தாரே உவர்னா மீமாம்சகர். இப்ப பெருமாள் ஒத்துக்கலை, வேதத்தை ஒன்றி ஒத்துண்டான், வேதத்தை ஒத்துண்டதுனால அவன் வசந்த வசந்தி வசனமா இருக்கான், அதாவது சிரேஷ்டமா இருக்கான். ஆனால் அவன் வந்து பெருமாளை ஒத்துக்கலையோ இல்லையோ, அதனால மத்தியஸ்தனா இருக்கான், கொஞ்சம் கீழ்பட்டவனா இருக்கான், ரெண்டு இருக்கிறதுனால உவர் மத்தியமாள்னு அர்த்தம். மத்தியமாள்னாக்க ஒரு விதத்துல அவன் பாராட்டப்பட வேண்டியவன், ஒரு விதத்துல அவனை வெய்ய வேண்டிய வெய்ய வேண்டிய வெய்யப்பட வேண்டியவன். ஆகவே ஊவர்னா மீமாம்சைகளை கேரு, பெருமாளை ஒத்துக்கல, ஆனால் வேதத்தை ஒத்துண்டான், அவ அப்படி சொல்லிட்டு போயிட்டா. அந்த மாதிரி பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஏற்றம் ஏற்றம் இல்லையன்னு பாக்கிட்ட பெருமாளை காட்டணும் பிராட்டிக்கு ஏற்றம் அதிகம் அப்படின்னு சொல்றதுக்கோ இது பாய்க்கிறார். ஆக ஏழாவது அத்தியாயத்திலையும் எட்டாவது அத்தியாயத்திலையும் அதிதேசமானது விசாரிக்கப்படுறது அதிதிஷ்டியா அப்படின்னு சொல்ற. சத்ராசேஷை விசேஷைஹி ஏழாவது அத்தியாயத்துல சாதாரணமான அதிதேச விசாரம், எட்டாவது அத்தியாயத்துல
விசேஷமான அதிவேசங்கள் சிலைகள்லாம் இங்க விசாரணை பண்ணப்பட்டது. இந்த 7-8 அத்தியாயத்தை சொன்னார். அதன் பிறகு 9வது அத்தியாயம் என்ன அப்படின்னாக்கா ஊகம். ஊகம் பண்றது ஊகாத்தியாயம் பேரு 9வது அத்தியாயம். 9வது ஊகம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னாக்கா வந்து பிரகிருதி யாகத்துல சொல்லுவான், அக்னியே குப்தம் நிர்வபாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அக்னி தேவத்தையே உன் பொறுத்து நான் வந்து இந்த அபிஷனா சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவன் இப்போ அக்னி தேவதை குறிச்சு அவன் பண்றான். அதே இன்னொரு யாகம் பண்றான் பிரகிருதி யாகம், அதுல சூரியன் தான் தேவதை. இப்ப சூரியன் தேவதையா இருக்க அக்னின்னு சொல்ல முடியுமா? அக்னியன்னு சொல்ல முடியாது. அதனால அந்த அக்னிங்கிற பதத்துல சூர்யாய சூரியனின் பொருட்டு வந்து அங்க ஊகம் பண்ணிக்கணும். இந்த ஊகம் பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப விசேஷமானது. இல்லைன்னாக்கா தேவதா பேதம் வந்துடும். தேவதை வந்து வேதத்துல எந்த தேவதை சொல்றதோ அந்த தேவதை தான் நம்ம உபாசிக்கணும். இப்போ அக்னி அக்னி ஆக்னேய யாகம் பண்ணாக்கா அங்க அக்னி தான் தேவதை. அதே சௌரிய யாகம் பண்ணாக்கா சூரியன் தான் தேவதை. அப்ப சூரியன் தேவதையா போயிட்டதுனால சூரியனை குறிச்சு தான் நாம வந்து இங்க யாகம் பண்ணணும். அதனால நாம என்ன சொல்லணும்னாக்க அக்னிஸ்தானத்துல சூரியனை வந்து இங்க எடுத்துக்கணும், ஊகிச்சுக்கணும். இத மாதிரி நிறைய மந்திர ஊகம் பண்ணிக்கணும், அது மாதிரி சாம ஊகம் பண்ணிக்கணும், சம்ஸ்கார ஊகம் பண்ணிக்கணும்னா விசாரம் பண்ணிருக்கா. இது வந்து 9வது அத்தியாயத்தினுடைய அர்த்தம். கடைசியில 10வது அத்தியாயம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு பாதாத்தியாயம்னு பேரு. பாதம்னா என்ன அப்படின்னாக்க நிவர்த்தி, தள்ளிடுறது, தேவையில்லாதது அப்படின்னு இருக்கும். அதாவது பாருங்க, பொதுவா நமக்கு எந்த காரியம் பண்ணாலும் நம்ம பிரயோஜனத்துக்கோசரம் தான் பண்ணுவோம். பிரயோஜனம் இல்லாம எதையுமே நாம பண்ண மாட்டோம். அதனால பிரயோஜனம் நமக்கு இப்ப பிரயோஜனமே ஒரு இடத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த கர்மா ஏன் பண்ண போறோம்? இப்ப உதாரணம் பாருங்க, வந்து ஆக்னேய யாகத்துல புரோடாசம் வேணும். புரோடாசம் ஒரு விஷயம். அந்த புரோடாசம் ஒண்ணுனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க நெல் எடுத்துன்னு வருவா. நெல் எடுத்துன்னு வந்து அதை உரல்ல போட்டு குத்தணும். உரல்ல போட்டு குத்தி அந்த உமியை எடுத்துட்டு அது தூளா மாவு வந்துடும். அரிசி மாவு. இந்த மாவுல நீ நெய் குத்தி இதெல்லாம் குத்தி அதை ரகா செஞ்சு உருண்டை உருண்டையா வச்சுருக்கீங்க. இதுவே புரோடாசம். இப்போ இது சாதாரணமான நெல்லை வச்சுண்டு அதை குத்தி அதெல்லாம் பண்ணினாங்கனாக்க சாதாரணமா அது பிரகிருதி யாகத்துல உண்டு, ஆக்னேய யாகத்துல. ஆனா பிரகிருதி யாகத்துல சில இடத்துல கிருஷ்ணலச்சரம் பேரு. கிருஷ்ணலச்சரம்னாக்க ஸ்வர்ணம், ஸ்வர்ணமயமான நெல். இப்ப ஸ்வர்ணமயமான நெல்ல என்ன பிரயோஜனம்? என்ன அதுல உமி இல்லை, அதுல இது கிடையாது, தூராக்க முடியாது, அதை வந்து ஜலத்தை குத்தி பிசைஞ்சா அது உருண்டை பிடிக்க முடியாது, எதுவுமே பிரயோஜனம் இல்லையே. இப்படி பிரயோஜனம் இல்லாததுனால இதை வந்து எதுக்கு பண்ணணும்? ஆகவே பிரகிருதி யாகத்துல தேவைப்பட்டது அதில் பண்ணினான். நெல்லை குத்தி அந்த உமையெல்லாம் தள்ளிட்டு அந்த அரிசி தூரம் போனோடனே அதை ஜலம் குத்தி நெய்யை குத்தி உருண்டையாக பிடிச்சி புரோடாசம் இது பண்ணி தேவையை சமர்ப்பிக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்குது இந்த பிரகிருதி யாகத்துல சொன்ன நெல் எடுத்துட்டாக்கா அதை அதில் இந்த காரியமே கிடையாது. அதை குத்த வேண்டாம், அதை வந்து உமி எடுக்க வேண்டாம், உமி இல்லை கதில உமி எடுக்க வேண்டாம், தூளாக்க வேண்டாம், ஜலம் குத்திட்டு செய்ய வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். அப்போ அதனால அந்த உரண்ட குத்துறது வந்து எதுக்கு? பிரயோஜனம் இல்லை, அதனால அது தேவையில்லை. இந்த மாதிரி நிறைய விசாரம் இருக்கா. அந்த எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல தான் அந்த இது இருக்கும், காரியம் பண்ணணும். எந்த இடத்துல தேவையில்லையோ அங்க அந்த காரியத்தை பண்ண வேண்டாம். அதனால இதுக்கு 10வது அத்தியாயம் பாதாத்தியாயம்னு பேரு. அதுக்கப்புறம் 11வது அத்தியாயத்துக்கு தந்திரம்னு பேரு. தந்திரம்னு பேரு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இவோ மொத்தம் ஒரு கர்மாவை நொட்டிக்கிறேன். ஒரு கர்மாவை நொட்டிக்கிட்ட அந்த கர்மாவில் ஒரு அங்கத்தை அனுட்டிக்கிறேன். ஒரு அங்கத்தை அனுட்டிக்கிற சமயத்துல அந்த ஒரு அங்கமே ரெண்டு மூணு காரியத்தை சாதிச்சிருவோம். ரெண்டு மூணு காரியத்தை உதாரணம் பாருங்க. நீங்க வந்து ஆட்டு உள்ள போறீங்க, ஒரே இருட்டு. ஒரே இருட்டுல நீங்க உங்களுக்கு வந்து என்னென்ன வேணும் அப்படின்னாக்கா ஒரு வழக்கு எடுத்துன்னு உள்ள போறீங்க. ஒரு வழக்கு எடுத்துன்னு உள்ள போனாக்கா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ
ஒரு வழக்கு எடுத்துன்னு உள்ள போனாக்கா என்னென்ன வேணுமோ அதை அத்தனையும் நீங்க எடுத்துன்னு வந்துடுங்க. உங்களுக்கு படிக்கணும், படிக்கணும்னாக்கா பேனா வேணும், புத்தகம் வேணும், நோட் புத்தகம் வேணும், இன்னும் என்னென்ன வேணுமோ அதை அத்தனையும் எடுத்துன்னு வந்துடுவீங்க. இப்போ பேனா எடுக்கணும் அதுக்கு ஒரு வழக்கு, புத்தகம் எடுக்கணும் அதுக்கு ஒரு வழக்கு, அதே மாதிரி நோட் புக் எடுக்கணும் அதுக்கு ஒரு வழக்கு, இப்படி 12 வழக்கு எடுத்து போறீங்களா? ஒரே வழக்கு, ஒரே வழக்கு எடுத்துட்டு அனைத்து காரியத்தையும் முடிச்சு வந்துடுவீங்க. இது வந்து தந்திரம்னு பேரு. ரெண்டு காரியத்தை ஒரு காரியமாவே முடிச்சு விடுறது, இது தந்திரம்னு பேரு. 11வது அத்தியாயம், 12வது அத்தியாயம் பிரசங்கம்னு பேரு. அது அதாவது இது மேலாம் சார், பிரசங்கம் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இவோ ஒருத்த என்ன பண்ணா வழக்கெடுத்துன்னு போறான் ஒரு ரூம், அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னாக்கா அவனுக்கு வேண்டிய ஒரு வஸ்திரம் எடுக்கணும், அந்த வஸ்திரம் எடுக்கணும்னுட்டு அவன் வழக்கெடுத்துன்னு போனான். அந்த சமயத்துல நீங்க ஏதோ ஒரு உங்களுக்கு வேண்டியது ஏதோ எடுக்க போறீங்கோ, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கோ, இவன் தீபம் எடுத்துன்னு வந்தான் இல்லையா வழக்கெடுத்துன்னு வந்தான், தான் வஸ்திரம் எடுத்துக்கணும்னுட்டு அவன் எடுத்துன்னு வந்த வழக்குனாலேயே பிரசங்காத்து நீங்களும் உங்க காரியத்தை பண்ணிக்கிறீங்களோ இல்லையோ, இதுக்கு பிரசங்கம் பேர். இதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். ஒரே வழக்குனால தன்னுடைய காரியத்தை பல காரியங்களை பண்ணிக்கிறதுன்றது தந்திரம். அதே ஒத்தன் தான் காரியத்தை பண்ணிக்கிட்டு இன்னொருத்தன் தன் காரியத்தையும் முஷ்ணம் போயிடுறானோ இல்லையோ, இதுக்கு பேர் பிரசங்கம் பேரு. ஆகவே இந்த மாதிரியாக 12 அத்தியாயங்கள் பூர்வமை நாம் சேர விசாரிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் 4 அத்தியாயம் இருக்கு. அந்த 4 அத்தியாயம் சங்கர்ஷ காண்டம் பேரு. தேவதைகள் இந்தந்த யாகத்துக்கு இந்தந்த தேவதைகள், அந்த தேவதையினுடைய சுரூபம் என்ன, இவைகள் எல்லாம் விசாரிக்கிறதுன்றது இந்த 12வது அத்தியாயத்தினால, 4 அத்தியாயத்தினால சங்கர்ஷ காண்டம், சங்கர்ஷ காண்டம் பேரு. அதனால பண்ணப்படுறது அது, அது இங்க சொல்லப்படுறது. இப்படி 12 அத்தியாயங்கள்னால பூர்வமீமாம்சார்த்தங்கள், 13, 14, 15, 16 4 அத்தியாயம் சங்கர்ஷ காண்டன் பேரு. அதனால தேவதைகள் பற்றி விசாரம் சொல்லப்படுறது. இப்படி மீமாம்சா அப்படின்னு சொன்னாக்கா பூர்வோத்தர மீமாம்சான்னு சொல்றோம், அது 3 பாகங்கள். இப்போ 2 பாகத்தை பத்தி விசாரிச்சுட்டேன். 3வது பாகம்ன்றது என்னதுன்னாக்கா அது பிரம்ம பாகம், கர்ம பாகம், தேவதா பாகம், பிரம்ம பாகம். இப்ப கர்ம பாகத்துல 12, தேவதா பாகத்துல 4, 12 நாளும் 16 அத்தியாயங்கள். அந்த விஷயங்களை இந்த ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சேன் பாருங்க. இப்போ வேதார்த்தே நியாய சிங்கே பிரதமம் அதிகத கர்ம வர்க்க பிரமாணை வேதஹிரங்கை பிரயுக்தியா கிரம விரச்சனையா அத அதிகிருத்தியாதிதிஷ்டியா அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல 16 அத்தியாயங்களுடைய அர்த்தத்தை சாட்சி. இது அதன் பிறகு பிரம்மகாண்டத்தினுடைய விஷயங்கள்லாம் சொல்லி பிரம்மகாண்டத்துக்கும் கர்மகாண்டத்துக்கும் ஐகிரத்துக்கும் போதிக்க போறேன். அது நாளைக்கு பார்ப்போம். கவிதாசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.